இனி தென் மாவட்டத்தில் அதாவது இப்ப நாம வந்து நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, தாழ்த்தப்பட்டவரா தாழ்த்தப்பட்டவரா எப்படி ஆக்குனாங்க. அதாவது ஒரு சமூக மக்கள் இப்ப சொல்றாங்க எங்களை தாழ்த்தப்பட்டவனா ஆக்கிட்டாங்க, நாங்க தாழ்த்தப்பட்டவன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்தளவுல அதுதான் உண்மையா இருக்கும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இனம்னு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு இனத்தை தாழ்த்தப்பட்டவனா மாத்துருவாங்க. கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் பணம் படைச்ச முதலைகள் வந்து எந்த சமூகத்தில் அதிகமாக உருவாகுறாங்களோ அந்த சமூகம் மற்றொரு சமூகத்தை அடிமைப்படுத்தும். அப்படிதான் இன்னைக்கு முக்கோணத்தோட அடிமைப்படுத்த ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு, அடிமைப்படுத்திட்டாங்க. மாற்று கருத்தை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போயினாலும் நீ என்ன கம்யூனிட்டிப்பா நீ என்ன சாதின்னு சொல்லி கேட்டா காத்து தான் வரும், சாதி பெயர் வராது. தேவர் அதாவது அந்த தேவருங்கிற வார்த்தையே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நாட்டை கட்டமைச்ச ஒரு சமுதாயம், அந்த நாட்டை காப்பாற்றிய ஒரு சமுதாயம், இந்த நாட்டுக்கு உயிர் கொடுத்த சமுதாயம், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சமுதாயம், அந்த சமுதாயத்தோட பெயரை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்யக்கூடாத வேலையெல்லாம் அரசாங்கம் செய்ய வச்சுட்டாங்க. வருங்காலத்தில் இப்பவுமே நம்ம இவ்வளவு தாட்டியமா இருக்க நம்மளையே இப்படி அடிமைப்படுத்த நினைக்காங்களே, வருங்காலத்தில் இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்ம பிள்ளையில கை கட்டி நிக்க வைப்பா, முட்டு போட வைப்பா. அரசு துறையில இன்னைக்கு எத்தனையோ அதிகாரிகள் தேவமாரா இருக்காங்க, முக்குளத்துறை சமயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க, யாரும் வேலை பார்க்க முடியல. அதுதான் உண்மை. உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அரசாங்க துறையில இருக்க யாராலையும் வேலை பார்க்க முடியல, தொழில் எதிர்பார்க்கக்கூடியவங்களும் தொழில் பண்ண முடியல. நாம செஞ்ச வேலைகள் எல்லாமே குற்றமா, பைனான்ஸ் பண்ணா குற்றமா. அத அந்த பைனான்ஸ் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் கேரளாக்காரன் முத்துட்டுன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து அவனுக்கு கொடுப்பான், அது குற்றம் இல்லை. ஆனா தேவமாரி என்ன தொழில் பண்றா, அதை தடுத்து நிப்பாட்டு. அவன் பொருளாதாரம் இல்லாம போனும், அவனுக்கு தெரிஞ்ச வேலை இல்ல, நம்ம சமுதாயத்துக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் நானே சொல்லியிருந்தேன். கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி துறக்கணும்னு என்ன வராது. ஒரு மீடியா ஒரு செய்தி நிறுவனம் தொடரணும்னு ஒரு எண்ணம் வராது. இதெல்லாம் அந்த சமூகத்தை பாதுகாக்கும். நம்ம இந்த பணம் குளத்தூர்ல பணம் இருந்தா இதெல்லாம் செஞ்சா அந்த சமூகத்தை காப்பாற்றும். ஒரு அகாடமி தொடங்கணும், பயிற்சி கூடம் தொடங்கணும், ஒரு மீடியா